சரி மனுஷ வாழ்க்கையில அதெல்லாம் சகஜம்தான் என்ன பண்றது சரி நீ கவலைப்படாத உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன் ஆனா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறீங்க ஒண்ணுல என் பையனுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பாத்திருக்கேன் எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் நடக்க போற நேரத்துல திடீர்னு பார்த்தா என் பையன் மேல இந்த கேஸ் இருக்கு அதனால உங்க பையனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கே தெரியும் உங்க பையன் இறந்து போனது ஒரு ஆக்சிடென்ட் அதுக்கு என் பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இல்லையா ஆமாங்க ஐயா உங்க பையனுக்கு என் பையன் இறந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா சத்தியமா இல்லையா ஆனா ஏன் எதிரிகளுக்கெல்லாம் நான் நல்லா இருக்கிறது பொறுக்கல நான் கொஞ்சம் வசதியா இருக்கேங்கிறதுனால என்னை எப்படியாவது அடிச்சு மட்டம் தட்டணும்னு பாக்குறாங்க அதுக்காக என்னென்னலாம் பண்ணி பார்த்தாங்க எதுவும் பண்ண முடியலன்ன உடனே இப்ப கடைசியா இந்த கேஸ வச்சிக்கிட்டு என்னை அழிக்கணும்னு பாக்குறாங்க யாருங்க ஐயா அது வேற யாரு என்ன மகந்தா கோர்ட்லயே சஞ்சய் மேல தப்பு இல்லன்னு வந்துருச்சு ஆனா இவன் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான் எல்லாம் எதுக்கு நினைக்கிற பணத்துக்காக தான் என்கிட்ட அவன் பணம் கேட்டு நெருக்கடி கொடுத்து பார்த்தான் நானும் கொடுத்தேன் ஆனா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு திரும்ப திரும்ப இந்த கேஸ காரணமா வச்சு மறுபடியும் கேக்குறான் நான் பணம் காய்க்கிற மரமா சொல்லு எவ்வளவுதான் கொடுக்க முடியும் அட தப்பு பண்ணினா கூட பரவாயில்லைங்க போய் தொலைதுன்னு கொடுத்துட்டு போலாம் பண்ணாத தப்புக்கு எவ்வளவுதான் செலவு பண்ண முடியும் நான் உனக்கு கூட பணம் கொடுத்தேன் ஆனா என் மனசு வருத்தப்பட்டா கொடுத்த இல்லங்க ஐயா புள்ளைய இழந்துட்டு நிக்கிற என்ன பண்றது பாவம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எந்த விகல்பமும் இல்லாம கொடுத்தனா இல்லையா ஆமாங்க ஐயா கொடுத்தீங்க உங்களுக்கு நான் கொடுக்கிறதுனால அத தப்பா நினைச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கணும்னு நினைக்கிறான் அந்த நடராஜ் இது தெரியாம அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என் சம்மந்தி வீட்லயும் பொண்ணு தர முடியாதுன்னு சொல்றாங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு இப்ப நடராஜ்ங்கறவன் யாரோ ஒருத்த என் அண்ணன் மகனா இருந்தாலும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவன் யாரோ ஒருத்த அவன் என்ன ஏமாத்தி பணம் பறிக்கிறது எந்த வகையில நியாயம் யோசிச்சு பாரு அதுக்கு பதிலா பாதிக்கப்பட்ட உனக்கு பணத்தை கொடுத்தா கூட பிரயோஜனமா இருக்கும் கண்டிப்பாங்க ஐயா சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறேன் ஐயா ரொம்ப சிரமத்துல இருக்கேன் தபார் இனிமே இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது உன் பையன் இறந்துட்டான்ல உன் பையன் இருந்து உன்னை காப்பாத்துற மாதிரி நான் காப்பாத்துறேன் சரிங்க ஐயா இந்தா இத புடி ரொம்ப நன்றி ஐயா இந்த உதவியை என் வாழ்க்கையில மறக்க மாட்டேயா பணம் கொடுக்கறத பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்கிட்ட இருக்க நான் உனக்கு உதவி பண்றேன் சரிங்க ஐயா புஜி பாபு பாவம் போய் சேர்ந்துட்டான் அதுக்காக தான் நான் உனக்கு உதவி பண்றேன் அதே மாதிரி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்ன வேணாலும் செய்றேன் சொல்லுங்க ஐயா இது என் சம்பந்தி வீட்டு அட்ரஸ் சரியா நான் சொல்றப்ப அங்க போய் நான் சொல்ற மாதிரி பேசணும் நான் கண்டிப்பா பேசுறேன் ஐயா சரி இப்ப கிளம்பு நான் உனக்கு ஃபோன் பண்றேன் சரிங்க வரங்க ஐயா பணத்தை உள்ள வை யார் கண்ணலயும் படாம போய்டு சரிங்க ஐயா இங்க வாங்க இத படிச்சு பாருங்க என்ன பாது கதர் ஸ்டோர்ஸ் விற்பனைக்குன்னு போட்டிருக்காங்க இந்த விளம்பரத்தை கொடுக்க சொன்னதே நான் தான் பா விற்பனைக்கு கதர் சூப்பர் மார்க்கெட் மா என்னப்பா நான் சொன்னல என்ன பேப்பர்லயே போட்டுருக்கு பாருங்க
பாரு விற்பனைக்கு கதிர் சூப்பர் மார்க்கெட். ஆ மதி இங்க வாயே, இது பாரு. என்னப்பா இது, ராத்திரி தினம் விற்க போறத சொல்லிட்டு இருந்த, அதுக்குள்ள விக்ரோன்னு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் பணம் எப்படி புரட்ட முடியும்? மா எப்படி எல்லாம் தெரியாதுமா, கடையை நாம வாங்கணும். ஆமாப்பா, உன் மாமியாரு நீ நினைச்ச இந்த மாதிரி கடையில உன் பையனை உட்கார வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்ப அது தோணல, இப்ப தோணுதுப்பா. நீ அந்த கடையில முதலாளியா உட்காரணும். எவ்வளவு செலவானாலும் சரிமா, அந்த கடையை நாம வாங்குறோமா. ஏய், ஒருவேளை நம்மள டீஸ் பண்றதுக்காக அந்த ஆட கொடுத்திருக்கலாம்ல. கடை விக்கிறேன்னு சொல்லி அவங்க எதுக்கு சொல்லியா நம்மள டீஸ் பண்ணனும்? என்ன மதி பேசுற, அவங்க எவ்வளவு பிசினஸ் பண்றாங்க, எவ்வளவோ கடைகளை வாங்குறாங்க. இந்த ஒரு கடையை அவங்களால வச்சு பாத்துக்க முடியாதா? அவங்க இங்க வந்து கேட்டாங்க, நம்ம முடியாதுன்னு சொன்னோம். பாருங்க, நாங்களே இப்ப கடையை வித்து கட்டுறோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மா, நம்ம இந்த கடையை வாங்குறோம், வாங்கி காட்டுறோம், அவ்வளவுதான். ஆமாப்பா, கடையை வாங்குறோம். என்ன மாப்பிள்ள இது, புது நம்பரா இருக்கு? ஆமாங்க, இதுக்காக புது சிம் கார்டு வாங்கியிருக்கேன். இந்த டீலுக்கு மட்டும்தான் இது, கடை சேல் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுடலாம். ஏன் அப்படி? ஒண்ணு இல்ல திவ்யா, கடை வித்ததுக்கு அப்புறம் நம்ம சொந்த நம்பர் கொடுத்தா சும்மா சும்மா போன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கு அது, இந்த ஒரு டீலோட முடிச்சுக்கணும். பரவாயில்லையே, மாப்பிள்ள நல்லா புத்திசாலித்தனமா யோசிக்கிறீங்க. பின்ன இன்ஜினியரிங் படிச்சவருமா, சும்மாவா? முதல்ல இந்த கடையை வித்து தலை முழுகணும், பெரிய தலை வலியா இருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. தேவைப்படும். அதுவும் கடையில இருக்கிற பொருள் வாங்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதை நான் பார்த்துக்கிறேன் சூர்யா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீலர்ஸ்லாம் என்னை நம்பி ஒரு 50 லட்சம் ரூபா வரைக்கும் கிரெடிட்ல பொருள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம அப்பா கடையை நடத்தினப்போ எப்படி பேர் எடுத்தாரோ அதே மாதிரி நீ எடுக்கணும் நடராஜ். ஆமாப்பா, அந்த கடையை வச்சுதான் உன் சித்தப்பா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஏமாத்தின அவரே இந்த அளவுக்கு வளர முடியும்னா நீ அவரை விட பெரிய ஆளா வருவ. நான் மனசுல ஒரு திட்டம் வச்சிருக்கமா, கடையை மட்டும் எடுத்து காமிச்சிட்டோம், நமக்கு வசதியும் வந்துடும். நம்மளை கேவலப்படுத்தின திவ்யா அம்மா சித்தப்பா ரெண்டு பேரையும் தலைகுனிய வச்சிடலாம். ஏன் நட்ராஜ், நாம கடையை எடுத்தா திவ்யா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நாம வாங்க போறோம், அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க விக்கிற கடையை வேற ஆள் மூலமா நாம வாங்க போறோம். ஏன்பா, நாங்க கடையை நடத்தினப்போ உங்க பையனால பாத்துக்க முடியல, இப்போ வீம்புக்கு கடை எடுத்து நடத்துறீங்களேன்னு திவ்யா அம்மா சொல்ல மாட்டாங்க? மா, அந்த கடையில வச்சுதானே என்ன அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, அதுக்காகவே நான் அந்த கடையை வாங்கி காமிப்பேன். ஆமாமா, அவங்க நினைக்கிறதுக்காகலாம் நம்ம ஒன்றும் கவலைப்பட முடியாது. நம்ம அப்பா பேரில் உள்ள கடை நம்ம எடுப்போம், நடத்துவோம், யார் குறுக்க வந்தாலும் விடக்கூடாது. ஆமாங்க, இனிமேல் இந்த நம்பர் ரொம்ப பிஸியாக போகுது. எனக்கு வேற இந்த கடையை விற்கிற வரைக்கும் படு டென்ஷன் தான். ஏகப்பட்ட பேர் கூப்பிட போறாங்க, பரபரப்பா இருக்க போகுது. எப்படியும் ஒரு நல்ல விலைக்கு வித்தரலாம். விலைய பத்தியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கூட குறைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல அதை சேல் பண்றதுக்கான வழியை பாருங்க. நீங்க சும்மா இருங்க, அதுலயும் லாபம் பார்க்கணும்ல, கண்டிப்பா நல்ல ரேட்டுக்கு வித்தரலாம். சார் நீங்க தானா? ஆமா ஐயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க உட்காருங்க. சரிங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லங்க, சாப்பிட்டு வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்?
நான் தான் புஜி பாபுவோட அப்பா. புஜி பாபு? யார் புஜி பாபு? என் பையன் தான் நடராஜ் வச்சிருந்த கம்பெனியில வேலை பார்த்து இறந்து போயிட்டான். என் பையன் இறந்தது ஒரு விபத்தியா? அவன் விதி முடிஞ்சு போச்சு, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இதை வச்சு தேவையில்லாம உங்க குடும்பத்துல சண்டை பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அதான் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்களை அனுப்பிச்சது யாரு? என்ன யாருங்க அனுப்ப போறது? நானா தான் வந்தேன். நீங்களே வெளிய வந்து எதுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்? என்னங்க இது? என் பையனே போயிட்டான், இப்ப அவனை வச்சு தேவையில்லாம உங்க குடும்பத்துக்குள்ள எதுக்குங்க பிரச்சனை? எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைன்னு உங்களுக்கு யார் சொன்ன? இல்ல கேள்விப்பட்டேன். நாங்க யாரும் சொல்லலையே. இப்படி பேசினா எப்படிங்க? ஏதோ என் பையனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பேச வந்திருக்கேன். இல்ல நீங்க யாரோ சொல்லி கொடுத்து வந்து பேசுற மாதிரியே இருக்கே. ஏங்க, நீங்க தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்க. ஆனா அது கேட்க மாட்டே அடம் பிடிக்கிறவங்க கிட்ட எதுக்கு தேவையில்லாம பேசி எனர்ஜிய வேஸ்ட் பண்றீங்க? கிளம்புங்க. கவிதா, நீ உள்ள போ. ஏன்பா, எனக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறீங்களா? நீ எதையும் தெரிஞ்சிக்க வேண்டாம், முதல்ல உள்ள போ. முடியாதுப்பா. கவிதா, உள்ள போன் சொல்றேன். அப்பா ரொம்ப கோபப்படுறாருல, கிளம்புங்க. உள்ள போறியா இல்லையா இப்போ? என்ன அடக்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. என்ன நியாயத்தையும் கேட்க மாட்டே அடம் பிடிச்சு உட்கார்ந்திருக்கீங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும்? எது நியாயம்? பின்ன பாதிக்கப்பட்ட பையனோட அப்பாவே வந்து என் பையனோட சாவுக்கு சஞ்சய் காரணம் இல்லன்னு சொல்றாரு, ஆனா நீங்க மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏய், சஞ்சய் தான் தப்பு பண்ணிருக்காருன்னு தீர்மானமே பண்ணிட்டீங்க, அப்புறம் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. என்னடி, நீ சும்மா இருடி. அவர் பையன் இறந்திருக்காரு, அதுல போய் யாராவது பொய் சொல்வாங்களா? அத கூட நீங்க நம்ப மாட்டீங்களா? அவரே வந்து நடந்த விஷயத்த சொல்றப்போ அவரை நீங்க மடக்கி மடக்கி கேள்வி கேக்குறீங்க? படிக்காத ஒரு மனுஷகிட்ட இப்படிதான் நீங்க கேள்வி கேப்பீங்களா? அவர் எப்படிதான் பதில் சொல்வாரு? ஒரு நிமிஷம் இரு. ஐயா, நீங்க வந்து தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்லங்க, அது வந்து நீங்க சொன்ன தகவலுக்கு நன்றிங்க. நீங்க கிளம்புங்க, எங்க குடும்ப விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். சரி, வரங்க. உங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது, ஏன்னா இங்க நீங்க வச்சுதான் சட்டம். கவிதா, நீ ரொம்ப ஓவரா பேசுற, உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குறேன். அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு தப்பு தப்பா பேச தெரியும், அதானே தெரியும்? என்னம்மா இது? அப்பா தான் இவ்வளவு தூரம் பொறுமையா எடுத்து சொல்றாருல, நீ பாட்டுக்கு காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்க. பொம்பளை புள்ளையா அடக்க ஒடுக்கம்மா, ரூம்ல போய் இருமா. ஹலோ, நீங்க எதுக்கு பேசுறீங்க? உங்க லட்சணம் தெரியாத எங்களுக்கு. கவிதா, சும்மா இருங்கப்பா. நேத்து வரைக்கும் இவங்க எப்படி இருந்தாங்க? இதுக்கு மேல எதுவும் பேசாத. இப்ப வந்து நீ சொல்லு, இப்ப நீங்க எல்லாரும் நல்லவங்களா?
ஆயிட்டாங்க. அதனால நடந்ததெல்லாம் மறந்துட்டு உன் குடும்பத்தோட ஒன்னு சேர்ந்துட்ட. ஆனா சஞ்சய் மேல மட்டும் தப்புக்கு மேல தப்பா சொல்லிக்கிட்டே இருங்க. சரி விடுமா, எதுவா இருந்தாலும் ஆத்திரப்படாம நிதானமா பேசுமா. எதுக்கு அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? சும்மா நிறுத்துங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்னமோ நீங்க யோகிய மாதிரி எங்க வீட்டுல வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா இருடி. ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பெரியவங்கன்னு மரியாதை இல்லாம ஓவரா பேசுறீங்க. நிறுத்துங்க சம்மந்தி. என்ன இது, பொம்பளை புள்ளைய போய் கை நீட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன தானே சொன்னா, நான் அவளுக்கு அத்தை தானே. விடுங்க, சின்ன புள்ளைய போட்டு சின்ன புள்ள சுந்தரி, நீ போய் சமையல் வேலைய பாருமா. டே ராகேஷ், நீ மாமனார பாத்துக்க. நீ வாமா பத்மினி. என்ன மாமா அது, அவதான் சின்ன பொண்ணுங்கிற மரியாதை. சரி, அமைதியா இருங்க. இருப்பா, இதோ வந்து வாங்க. வணக்கம். வாமா வாங்க. மா மா, இது வந்துட்டேன்ப்பா. வாங்க சுமதி, உட்காருங்க. வணக்கங்க. உட்காருங்க. வாங்க மா, தண்ணி குடி. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிடுறீங்க, காஃபி டீ? ஒண்ணு வேண்டாம் மதி, கொஞ்ச நேரம் இரு. இதோ தண்ணி இருக்குல்ல, இதுவே போதும். ஐயோ இருங்க, காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. இரு, ஒரு நிமிஷம் இரு, நிறைய பேசணும். கொஞ்சம் இருங்க. எங்க அந்த பத்திரிக்கை எல்லாம் எடுங்க. மாடல் பத்திரிக்கை எல்லாம் வந்திருக்கு, அதை உங்களுக்கு காமிக்கலாம் தான் எடுத்துட்டு வந்தோம். சூர்யா, இந்த இதை நீயே பார்த்து செலக்ட் பண்ணு. மாரியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் அவன் ஸ்பெஷலா பத்திரிக்கை அடிக்கணும்னு சொல்லியிருந்தான். இந்தாங்க. எந்த மாதிரின்னு கேட்டோம், சூர்யாவுக்கு என்ன பிடிக்குதோ அதையே அடிங்கன்னு சொல்லிட்டான். அவ்வளவு வேலையெல்லாம் விட்டுட்டு அவசர அவசரமா இதுக்காக தான் ஓடி வரும். நானே உங்களை பார்க்க அங்க வரதா இருந்தேன். அப்படியா, என்ன விஷயம் சொல்லுங்க. வந்து சம்மந்தியம்மா, நாங்க ரெண்டு பேருமே எங்க பசங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்போம். நீங்க எங்க சம்மந்தி, எங்க கிட்ட பேசுறதுக்கோ ஏன் எங்களை கிண்டல் பண்றதுக்கோ கூட நீங்க தயங்கவே வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஓபனா பேசுங்க. அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க, அந்த பேப்பர் எடுத்து காட்டுங்க. எடுங்கம்மா. அந்த கடை என் வீட்டுக்கார் பேர்ல இருக்கு. அத திவ்யம்மா வாங்கி இருந்தாங்க, இப்ப வேணும்னு விக்க போறாங்களா? எனக்கு அந்த கடை நம்ம நட்ராஜுக்கு கிடைக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அதுக்கு ஆளுக்கு கொஞ்சம் பணம் புரட்டுறோம். நான் சூரிய கல்யாணத்துக்காக ஒரு 1.5 லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க இப்ப அதை கேட்காம இருந்தீங்கன்னா நாங்க 1 வருஷம் கழிச்சு அதை திருப்பி கொடுத்துடுறோம். அது எப்படிங்க, சூர்யா பணத்தை எடுத்து நடராஜுக்கு எப்படி கொடுப்பீங்க?